வேற லெவலில் இருக்கணும். படம் பாருங்க. அலுவாமல் வந்தீங்கன்னா என் பேர் ராம்குமார், மெசேஜ் போடுங்க யூடியூப்ல. விரும்பி செய்கிற எதுவுமே, பிரான்ஸ் பழமொழி ஒன்று இருக்குது, தொழிலை நேசிக்காதவனே தொழிலும் நேசிக்காதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீ நேசிச்சு பண்ணுற, அதுவே உன் உசுரை காப்பாற்றிருக்குன்னு தான் இல்லை. இல்லை அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா, இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளோ ஒரு கதை, இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே, இவ்வளோ டேலண்ட் இருக்குது. அதாவது சங்கர், முருகதாஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் ஆண்டனி சார் ப்ளீஸ், உண்மையிலே இது உங்கள் கதை தானா? இது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இருந்தால் நல்லாயிருக்கு, படம் அருமையாக இருக்குது. இல்லைன்னா இது நான் இன்னொரு ஆள் கதை கூட சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கும். எதுக்காக நான் அதை சொல்ல வரோம்னா, அந்தளவுக்கு ஆச்சரியப்பட வைக்கிது. இவ் இந்த மனுஷனுக்குள்ளேருந்து இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, இந்த மாதிரி ஒரு எமோஷன் சீன்லாம், இந்த மாதிரி சாதாரண டைரக்டர் வேலை வாங்க முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அருமையாக வேலை வாங்கியிருக்கிறாரு. படம் 50 நாளைக்கு மேலே ஓடும். மித்த படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு இத்தனி வாட்டி வந்த படத்துலலாம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் தான் தி பெஸ்ட் மூவியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இது தான். ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, அதிக அளவில் தெரியுது தெரியுது. கண்டிப்பாக ஆகும், கனெக்ட் ஆகும். சில பேர்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்களாம், பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு சென்ஸே கிடையாது. இதை தாண்டி வேற எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரியாலிட்டியே கொண்டு வந்திருக்காரு. சில படத்துல வந்துட்டு ஒரு நிதர்சனமே இல்லாம இருக்கும், இவர் என்ன உண்மையா அதை கொண்டு வந்திருக்காரு. இதை தாண்டி வேற படத்தை எடுக்கவே முடியாது. இதுதான் லிமிட்டே.